வெல்கம் டு பொறியியல் நைன் பயணம். இந்த வீடியோஸில் ப்ரீவியஸ் இயர் பாலிடெக்னிக் மேக்ஸ் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா? இந்த வீடியோஸில் ஈசிஇ அண்ட் சிஏசி ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸை பற்றி பார்ப்போம், சரிங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் பொறியியல் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஃபார் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒன், ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், த வேல்யூ ஆஃப் ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 யூஸிங் த டெய்லர் சீரீஸ் மெத்தட் இஸ் கிவன் பை. நம்ம இந்த இடத்துல நார்மலாக வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துருக்கும் போது அவங்களோட ஒய், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க, சரிங்களா? இதை நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம் ஈஸியாக, சரிங்களா? ஃபஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒன், சரிங்களா? இதை நம்ம ஆல்டர்னேட் பண்ணி எழுதுவோம். அதாவது எப்படின்னா டிஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா? இப்போ இதை ரெண்டு டைப்லையும் ரெண்டு சைட்லையும் இன்டகிரேஷன் பண்ணுவோம். அப்படி இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய் டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி, இதை நம்மளுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? இப்போ இந்த கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸுக்கு 0, ஒய் இருக்கிற இடத்துல 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஒய் 1 எக்ஸு 0 கியூப் ஒய் 1 டிவைடட் பை 3 எக்ஸு 0 ப்ளஸ் சி 0 0. அப்போ சி ஈக்குவல் டு நம்மளுக்கு 1ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? இப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய் டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, சரிங்களா? இந்த சைடில் ஒரு ஒய் இருக்குது, இந்த சைடில் இருக்குது. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஒய் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஒன் மைனஸ் எக்ஸ், இதை மாற்றி எழுதும் போது இது இந்த சைடு போகும்போது மைனஸ் கட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலிருந்து ஒய்யை மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3 எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ஒன் மைனஸ் எக்ஸ் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு, சரிங்களா? இப்போது இது ஆல்ரெடி பெருக்கல் தான் இருக்குது, கீழே எடுத்து வரும்போது வகுத்தல். அப்போது ஒய் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 வந்து மேலே போயிடுச்சு, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0.1, அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ. இப்போ டைரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1 மைனஸ் 0.1 பெருக்கல் 3 மைனஸ் 0.1 கியூப், அப்ராக்சிமேட்டாக அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.9 இன்ட்டு 3ன்னும் போது 2.7 சம்திங் வரும். 0.1 கியூப் தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், அப்போ அப்ராக்சிமேட்டாக 3 சம்திங் வரும், கரெக்டுங்களா? அப்போ இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.9 சம்திங் ஆன்சர் வரும், ஃபைனல் ஆன்சர் 0. அடுத்தது செகண்ட் கொஷின், இஃப் ஏ ஆஃப் மேட்ரிக்ஸ் காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா அண்ட் ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. இவங்க இந்த கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷனை சர்டிஃபிகேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த டீட்டாவோட வேல்யூ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டுக்கிறாங்க. இந்த கண்டிஷனை அப்படியே நம்ம எழுதுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ, ஏன்றது கொஷினில் தந்துட்டாங்க. காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா, ஓகேங்களா? இதுக்கப்புறமா ஏ டிரான்ஸ்போஸ்ன்றது நம்ம ஹரிசன்டலாக இருக்கிறத வெட்டிகள் எழுதுவோம், கரெக்டுங்களா? அப்போது காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா, இதை ரெண்டும் பண்ணும் போது நம் இது ரெண்டையும் கூட்டும் போது நம்ம எவ்வளோ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐ. இப்போது 1 0 0 1 இந்த மேட்ரிக்ஸை நம்ம இந்த கண்டிஷனை சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டையும் கூட்டுவோம். ரெண்டும் கூட்டும் போது ஃபஸ்ட்டு 2 காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா, அப்போ 0, இதையும் கூட்டணும் 0, இதை கூட்டும் போது 2 காஸ் டீட்டா, ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு 0 0 1, இப்போ நம்மளுக்கு 2 காஸ் டீட்டாவோட வேல்யூ 1ன்னு வந்திருக்கு, கரெக்டுங்களா? அப்போது டீட்டாவோட வேல்யூ வந்து சாரி
காஸ் டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 1/2. அப்போ டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ வரும்? 5/3. இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர், 5/3. அடுத்தது தேர்ட் குவெஷ்சன், த வேல்யூ ஆஃப் சி ஆஃப் த காச்சி மீன் வேல்யூ தியரம் ஃபார் எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இ பவர் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பாயிண்ட்னால் 2,3. இந்த பாயிண்டில் சியோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, நம்ம நார்மலாகவே காச்சி மீன் வேல்யூ தியரம் ரெண்டு ஃபங்க்ஷன் போது என்ன இது கிடைச்சிருக்கும் அப்படின்னா, எஃப் டேஷ் ஆஃப் சி டிவைடட் பை ஜி டேஷ் ஆஃப் சி, இதோட வேல்யூஸ் வந்து எஃப் டேஷ் ஆஃப் பி கமா எஃப் டேஷ் ஆஃப் ஏ டிவைடட் பை ஜி ஆஃப் பி ஜி ஆஃப் ஏ, சாரி டேஸில் எஃப். சரிங்களா, இந்த இதில் அப்ரோச் பண்ணும்போது இந்த சியோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் சி, சரிங்களா, ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் சி, எஃப் டேஷ் எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா, இந்த இ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம சி போட போகிறோம், அதனால் இ பவர் சி. இதே சேம் திங் ஜி டேஷ் ஆஃப் சி, இ பவர் மைனஸ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா முன்னாடி ஒரு மைனஸ் வரும். கரெக்டுங்களா, அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக நம்ம சி போட போகிறோம், அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, மீதி பி ஏன்றது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லிமிட், இது ஏ இது பி. சரிங்களா, இப்போ டைரெக்டாகவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம், எஃப் டேஸ் ஆஃப் சின்றது இ பவர் சி டிவைடட் பை ஜி டேஸ் ஆஃப் சின்றது இங்கே இருக்குது மைனஸ் இ பவர் மைனஸ் சி, சாரி சி பை எஃப் பின்றது 3, அப்போது இ பவர் 3 மைனஸ் இ பவர் 2 டிவைடட் பை இந்த இடத்துல இ பவர் மைனஸ் 3 டிவைடட் பை இ பவர் மைனஸ் 2. ஓகேங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இந்த மைனஸை மேலே இட்டு போயிடலாம். சி இந்த சின்னும் போது நம்மளுக்கு 1/ec கிடைக்கும் இன்வர்ஸ்ன்னும் போது. அதே சேம் திங் இ பவர் 3 மைனஸ் இ பவர் 2 1/ec மைனஸ் 1/ec 2 இன்வர்ஸ்ன்னும் போது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிப்போம். அடுத்தது எப்படி வரும் அப்படின்னா, இந்த இ பவர் சி பெருக்கல் இ பவர் சி இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் வரும்போது இ பவர் 3 மைனஸ் இ பவர் 2 இந்த கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இ பவர் 2 மைனஸ் இ பவர் 3 டிவைடட் பையில் வரும். அதை மேலே எடுத்துப்போம், இ பவர் 3 இ பவர் இந்த கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூஸும் கிடைக்கும். கரெக்டுங்களா, இப்போ நம்ம இதிலிருந்து மைனஸை மட்டும் பொதுவாக வெளியெடுத்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். கரெக்டுங்களா, இப்போது இதுவும் இதுவும் நம்மளுக்கு சேமாக இருக்கும், அப்போ இதுவும் இதுவும் கேன்சல். கரெக்டுங்களா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, கேன்சல். அப்போ இதோட வேல்யூ இ பவர் 2c. அப்போது இது ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு இ பவர் 6. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 2c = 6 கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா, அப்போது நம்ம சியை மட்டும் சி மட்டும் என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா 3. ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு சியோட வேல்யூ அப்படின்னா 3. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1, 0.5 இருக்கும்போது 0.8, எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது 0.5. யூஸிங் ட்ரெபிசைடல் ரூல், ட்ரெபிசைடல் ரூல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ட்ரெபிசைடல் ரூல்னால் என்ன ஃபார்மேஷன் பார்ப்போம். ஹை ஈக்குவல் டு h/2, சரிங்களா, ஒய் நாட் ப்ளஸ் ஒய் என் ப்ளஸ் 2 × yn ப்ளஸ் y2 எக்ஸெட்ரா. இதுதான் நம்மளுக்கு ட்ரெபிசைடல் ரூலுக்கான ஃபார்முலாஸ். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் என் டேர்ம், அப்போது டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஹெச்ன்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுக்கு இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். சரிங்களா, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 0.-0 அப்படின்னும் போது 0.5 டிவைடட் பை 2 ஹெச்சோட வேல்யூ. இல்லை அடுத்தது ஒய் நாட்ன்றது 1 ப்ளஸ் ஒய்என்ன்றது 0.5 ப்ளஸ் 2ன்றது ஒய்என்ன்றது 0.8. நமக்கு ஒய் 2 ஒய் 3 எல்லாம் கிடையாது, அதனால் இதோட க்ளோஸ் பண்ணுவோம்.
இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.25 கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இதை பண்ணோம் அப்படின்னா 1.5, இதை பண்ணோம் அப்படின்னா 1.6. இப்போ 0.25 பெருக்கல் 3.1, இதை நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக 0.77 சம்திங் வந்துருக்கு. இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th க்வெஸ்சன், த வேல்யூ ஆஃப் இன்டகரல் 0 to π/2 சீக்கன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ். அவங்க இது இன்டகரல் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது கன்வர்ஜெண்ட்டாக இருக்குமா, டைவர்ஜெண்ட்டாக இருக்குமா, இல்லை 3 இருக்குமா, இல்லை 0 வேல்யூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனில் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, இப்போது நம்மளுக்கு 0 to π/2 சீக்கன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். சரிங்களா, நார்மலாக சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. என்ன அப்படின்னா லாக் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ், இதுதான் நம்மளுக்கு சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ. இது வந்து என்ன லிமிட்குள்ளே இருக்குதுன்னா 0 to π/2, அப்படியே லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும். லாக் சீக்கன் π/2 ப்ளஸ் டேன் π/2 அப்பர் லிமிட், அடுத்தது லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும் போது சீக்கன் 0 ப்ளஸ் டேன் 0. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு நார்மலாக வேல்யூஸ் தெரியும் நம்மளுக்கு. சீக்கன் 0, சீக்கன்னா 1/cos, காசோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னா காஸ் ஜீரோவோட வேல்யூ 1, அப்போது இதோட வேல்யூ 1 கிடைச்சிருக்கும். டேன் 0 0. சரிங்களா, இப்போ லாக் 0 வந்து நம்மளுக்கு ஓவரால் லாக் 0 அப்படின்னும் போது நமக்கு ஓவரால் வேல்யூ வந்து 0 கிடைக்க போகுது. ஓகேங்களா, அடுத்தது சீக்கன் π/2, சீக்கன்னா 1 சொல்லியாச்சு, காஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஸ் π/2 நம்மளுக்கு காஸ் π/2 வேல்யூ 0, அப்போ 1/0 இன்ஃபினிட்டி, அப்போது இந்த ஹோல் டேர்ம் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. சரிங்களா, அப்போது கொடுத்துருக்கக்கூடிய 0 to π/2 சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து நாட் ஏ கன்வர்ஜென்ட், இது வந்து டைவர்ஜென்ட். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th க்வெஸ்சன், ஏ வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஜெட் ஐ வெக்டர் மைனஸ் 2y³ ஜெட் ஸ்கொயர் ஜே வெக்டர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஜெட் கே வெக்டர். அவங்க டைவர்ஜென்ட் ஆஃப் ஏ வெக்டர் அட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ அந்த டைவர்ஜென்ட் ஆஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனில் கேட்டுக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் டைவர்ஜென்ட் ஆஃப் எனி திங் வெக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் f1 எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அடுத்த ஃபங்க்ஷனை நம்ம ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம ஜெட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதாவது f1ன்றது இந்த டேர்ம், f2ன்றது இந்த டேர்ம், f3ன்றது இந்த டேர்ம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் ஒன் டேர்மை எக்ஸை பொறுத்து பண்ணோம் அப்படின்னா 2xz நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது இதை ஒய்யை பொறுத்து பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6y²z² கிடைச்சிருக்கும். அடுத்தது இதை ஒய்யை ஜெட்டை பொறுத்து பண்ணும் போது நம்மளுக்கு xy² கிடைச்சிருக்கும். சரிங்களா, இப்போது நம்மளுக்கு இந்த வேல்யூஸில் வந்து அவங்க வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, 1, -1, 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனில் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, இப்போ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம், 2, 1, 1 -6, -1² z² ப்ளஸ் 1, -1² இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2, இதை பண்ணோம் அப்படின்னா -6, இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1. அப்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா -3, இதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். அடுத்தது 7th க்வெஸ்சன், த ஐகன் வெக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க 0, -1, 1, 0, r. இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வெக்டரோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனில் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இதோட ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் -λi, இதை போட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு அதோட ஐகன் வெக்டர்ஸ் கிடைக்கும். சரிங்களா, மைனஸ் ஐன்னும் போது இந்த இடத்துல எப்படி இது மாறும் அப்படின்னா -λ -1, 1 அதாவது 0 - λ, 0 - λ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இதை மாடுலஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா +1 = 0 = 0.
சரிங்களா. இப்போ ஜீரோ பண்ணும்போது நம்மளுக்கு லேம்டாவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், சாரி ஐ, சரிங்களா. ஏன் அப்படின்னா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் ஒன், இப்போ லேம்டா வந்து மைனஸ் ஒன், ரூட் மைனஸ் ஒனோட வேல்யூ எப்பயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, சரிங்களா. அப்போது நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து ஒன்று ஐ கிடைச்சிருக்கு, இன்னொன்று மைனஸ் ஐ கிடைச்சிருக்கு, சரிங்களா. இப்போது அடுத்தது வெக்டர் கண்டுபிடிப்போம், சரிங்களா. இந்த வெக்டர் கண்டுபிடிக்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஏ மைனஸ் ஏதாச்சும் ஒரு ஐகன் வெக்டர் ஐ மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐகன் வெக்டர்ஸ் கிடைச்சிரும், சரிங்களா. ஏல ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ ஐ, இதில் மைனஸ் ஐ போடும்போது எவ்வளோ வந்திருக்கும்னா மைனஸ் ஐ மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஐ வேல்யூ நமக்கு கிடச்சிரும், சரிங்களா. அப்போது இது வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன்னு வச்சுப்போம். அடுத்தது இதோடய வேலை நல் மேட்ரிக்ஸ் 0,0, சரிங்களா. இப்போது மல்டிஃபிகேஷன், இதை இதோட பெருக்கி ஜீரோவோட ஈக்குவல் பண்ணும்போது மைனஸ் ஐ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது இது இது எக்ஸ் ஒன் மைனஸ் ஐ எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா. அடுத்த வெக்டர் இந்த இடத்துல போ, அடுத்த வெக்டர் என்னும்போது நம்மளுக்கு மைனஸ் ஐ, ஆல்ரெடி மைனஸ் மைனஸ் என்னும்போது ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஐ, சின்னும்போது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஈக்குவல் டு 0,0. இப்போது இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், ஐ எக்ஸ் ஒன் ஐ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, அடுத்தது எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா. அடுத்தது நம்மளுக்கு இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம்ம ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸ் ஒன்னோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு வந்திருக்கு, அதே மாதிரி எக்ஸ் டூவோட வேல்யூ வந்து மைனஸ் ஐன்னு கிடச்சிருக்கு. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன், அதே மாதிரி எக்ஸ் டூவோட வேல்யூ மைனஸ் ஐ, கரெக்டுங்களா. அப்போ மைனஸ் ஐ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ஜீரோ நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எயித்து கொஷின், டேக்கிங் இனிஷியல் அப்ராக்சிமேஷன் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ, சீக்கண்ட் மெத்தட் டு ஃபைண்ட் எ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ, வி கெட் செகண்ட் அப்ராக்சிமேஷன் இஸ். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷினில் எக்ஸ் டூவோட அப்ராக்சிமேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு சீக்கன் மெத்தடை யூஸ் பண்ணி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எஃப் நாட் எஃப் ஒன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண மாதிரியான ஃபார்முலாஸ் வரும். எப்படி அப்படின்னா எக்ஸ் டூ ஈக்குவல் டு எக்ஸ் நாட் எஃப் ஒன் இந்த ரெண்டு இது, அடுத்தது எக்ஸ் ஒன் எஃப் ஒன், அடுத்தது எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் எஃப் ஒன், சரி இந்த இடத்துல எஃப் நாட் வரும், சரிங்களா. இப்போது எக்ஸ் நாட்டோட வேல்யூவும் எக்ஸ் ஒனோட வேல்யூவும் டைரெக்டாகவே கொஷினில் கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரிய வேண்டியது எஃப் நாட்டோட வேல்யூவும் எஃப் ஒன்னோட வேல்யூன்னு தான். எஃப் நாட்டுன்றது இந்த எக்ஸ் நாட்டோட இந்த டூன்ற வேல்யூவை ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி எவ்வளோ வேல்யூஸ் வருதோ அதுதான் வந்து எஃப் நாட்டோட வேல்யூ. டைரெக்டாக டூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம், கியூப் மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன். அடுத்தது எஃப் ஒன், எஃப் ஒனோட வேல்யூ த்ரீ சப்ஸ்டிட் பண்ணும்போது டூ மைனஸ் ஃபைவ் இப்போது டுவெண்ட்டி செவன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னா மைனஸ் லெவன் அப்படின்னும்போது சிக்ஸ்டீன் வேல்யூஸ் வந்துடும், சரிங்களா. இதை டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ் நாட்டோட வேல்யூ டூ எஃப் ஒன்னோட வேல்யூ சிக்ஸ்டீன் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ நம்மளுக்கு த்ரீ எஃப் நாட்டோட வேல்யூ மைனஸ் ஒன் டிவைடட் பை எஃப் நாட்டோட வேல்யூ சிக்ஸ்டீன் எஃப் சாரி எஃப் ஒன்னோட வேல்யூ சிக்ஸ்டீன் எஃப் நாட்டோட வேல்யூ மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போது தேர்ட்டி டூ ப்ளஸ்
த்ரீ டிவைடட் பை செவன்டீன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னா நம்மளுக்கு 2.058. இதான் நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸ் டூ செகண்ட் அப்ராக்சிமேஷனோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நைன்த் கொஷின், த டைவர்ஜென்ட் ஆஃப் ஏ கேர்ல் ஆஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு. உங்கள் கொஷினில் என்ன கேட்டுருக்குறாங்க அப்படின்னா டைவர்ஜென்ட் ஆஃப் கேர்ல் ஆஃப் சம்திங் வெக்டர், ஐ திங்க் எஃப் வெக்டர்னு வச்சுக்கோங்களேன், இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. சரிங்களா, இது டைரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, டைவர்ஜென்ட் என்னும் போது டெல், கேர்ள் என்னும் போது பெருக்கல் எஃப் வெக்டர். சரிங்களா, இதோட வேல்யூ வந்து டைரெக்டாக நம்மளுக்கு ஜீரோ. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டென்த்து கொஷின், இஃப் எக்ஸிக்ஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூஷன் இன் மைனஸ் டூ கமா த்ரீ, இந்த பாயிண்ட்ஸில் அதோட வேரியன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு கேட்டுருக்குறாங்க. சரிங்களா, எப்பவுமே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னும் போது ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ கமா பி, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா வேரியன்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டுவெல். இதுதான் நம்மளுக்கு வேரியன்ஸுக்கான டைரக்ட் ஃபார்முலா. சரிங்களா, பின்றது மைனஸ் டூ கமா த்ரீன்றது ஏ கமா பி. இப்போ இந்த பின்ற இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா த்ரீ, ஏன்ற இடத்துல மைனஸ் டூ, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டூ, அப்போது ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டுவெல். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 25 டிவைடட் பை டுவெல். அது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.